வணக்க மக்களே, மாதுளம் பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும், மாதுளம் பழத்துடைய விதைகள் நம்முடைய தோள்களில் ஏற்படக்கூடிய காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கக்கூடிய சக்தி கொண்டிருக்குது மக்களே. ஸோ இதுக்கு பொதுவாகவே நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். மாதுளம் பழம் ஜூஸ் உங்களுடைய தலைமுடியினுடைய வேர்களை உறுதிப்படுத்தும், தலையில் ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை உங்களுக்கு தூண்டும். இது மட்டும் இல்லை மக்களே, பெண்களுக்கும் நிறைய சிறப்புகளை சேர்க்குது மாதுளம் பழம். இந்த மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் தனிமங்கள் உங்களுடைய முடியை பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுகிறது. இன்னும் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை மாதுளம் பழம் கொண்டிருக்கு, மாதுளம் பழத்தை அப்படியே எடுத்துக்கிறது நல்லதா இல்லை ஜூஸாக எடுத்துக்கிறது நல்லதா, என்னென்ன மாதிரியான நோய்கள் மாதுளம் பழத்தில் குணப்படுத்தப்படுது அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நாள்பட்ட அலர்ச்சியை தடுக்க உதவும் மாதுளம் பழம் இதய நோய், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட உடல் நிலைமைகளை மாதுளம் பழம் கட்டுப்படுத்தும். ஸோ இந்த தொடர்புடைய வீக்கத்தை, நாள்பட்ட தொடர்புடைய வீக்கத்தை உங்களுக்கு மாதுளம் பழம் தடுக்க செய்யும். மாதுளையில் இருக்கக்கூடிய புனி கலஜின் சொல்லக்கூடிய சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இது குறித்து கூடுதல் ஆராய்ச்சி தேவைப்பட்டாலும் மாதுளம் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்வது அலர்ச்சியிலிருந்து சில குறைபாடுகளை உங்களுக்கு கட்டுப்படுத்தும் அப்படின்றத ஆராய்ச்சி ஒன்று தெரிவிச்சிருக்கு. ஸோ நீங்கள் மாதுளம் பழத்தை ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், மாதுளம் பழத்தை அப்படியேவும் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட அலர்ச்சியாக பல விதமான நோய்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த நோய்களை மாதுளம் பழம் குணப்படுத்திடும். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் மாதுளம் பழத்தில் இருக்குதுங்க மக்களே. இதனால் புற்றுநோய் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மாதுளையில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதாக ஆராய்ச்சி ஒன்று கண்டறிஞ்சிருக்கு. விலங்கு மீது கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சி ஒன்றில் இந்த மாதுளம் பழம் கல்லீரலில் வந்து ஆரம்ப கட்ட வளர்ச்சியை மெதுவாக்க செய்வதாக கண்டறியப்பட்டிருக்கு. மேலும் பழங்கால ஆராய்ச்சி ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா, மாதுளம் பழ ஜூஸ் நம்ம குடிக்கிறது புரோஸ்டேட் புற்றுநோய்க்கு வந்து அதை குணப்படுத்துறதுக்கு பலனளிக்கும் அப்படின்றதையும் அந்த வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புற்றுநோய் சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துகிறதுக்கும் மாதுளம் பழத்தை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். கிட்னி ஆரோக்கியத்திற்கு, உங்களுடைய சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும் மாதுளம் பழம். மாதுளம் பழம் சிறுநீரக உறுப்பை மேம்படுத்துது. இது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக தடுக்கிறதாகவும் சோதனை குழாய் மற்றும் மனித ஆய்வுகளில் பண்ணப்பட்ட சில ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. 2014-ஆம் ஆண்டு நம்பகமான ஆய்வு ஒன்றில் மாதுளம் பழத்தை ஜூஸாக குடிக்கும் போது சிறுநீரக கற்கள் மீண்டும் மீண்டும் உள்ளவர்களுக்கு அதை கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அந்த சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய தூண்டுதலை அதை தடுக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. விலங்கு ஆய்வு ஒன்றில் மாதுளம் ஜூஸ் நம்ம எடுத்துக்கும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சலேட்டுகள் கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டுகளுடைய செறிவை கட்டுப்படுத்துறதால சொல்றாங்க. ஸோ இதனால சிறுநீரக கற்கள் உண்டு செய்யக்கூடிய காரணங்கள் இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதாக இந்த மாதுளம் பழ ஜூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதனால சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் கரைச்சி குணப்படுத்துகிறதுக்கும் மாதுளம் பழத்தை நீங்க எடுத்துக்கோங்க. மாதுளம் பழத்தை ஜூஸாகவும் நீங்க எடுத்துக்கலாம். மூளைக்கு நன்மை செய்யும் மாதுளம் பழம். மாதுளம் இருக்கக்கூடிய எல்லஜின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்குது. ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைப்பதன் மூலம் மூளை செல்களினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிப்பதன் மூலம் இது அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் நோயிலிருந்து உங்களை பாதுகாக்குது. ஸோ இதுக்கு இந்த மாதுளம் பழத்தில் எல்லஜின் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் தான் உதவுது அப்படின்றத நம்பகமான ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதில் இருக்கக்கூடிய இந்த எல்லஜின்ஸ் ஆனது குடலில் யூரிலித்தேன் ஏ மற்றும் சேர்மத்தை உருவாக்குவதால் மூளையில் உண்டாகக்கூடிய அலர்ச்சியையும் இது குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து இன்னும் கூடுதல் ஆராய்ச்சி தேவை அப்படின்றதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. மாதுளம் பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜீரண கோளாறுகள் உங்களுக்கு தடுக்கப்படும். மாதுளை சாப்பிடுவது குடல் நுண்ணுயிரினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்குது. சோதனை குழாய் ஆராய்ச்சியினுடைய நம்பகமான ஆதாரத்தின்படி மாதுளம் பழம் நீங்கள் சாப்பிடும்போது குடலில் பாக்டீரியாக்களுடைய அளவை உங்களுக்கு அந்த மாதுளம் பழம் அதிகரிக்குது. இது ஃப்ரீ பயோட்டிக் சொல்லக்கூடிய நன்மையான பாக்டீரியா. இது உங்களுடைய குடலில் எரிபொருளாக செயல்பட்டு ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை உங்களுக்கு ஆதரிக்க உதவிகரமாக இருக்கு. நார்ச்சத்து நிறைந்திருக்கிறதாக இது இருக்கிறதால இது செரிமான ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஜீரண சக்தி மேம்பட பல விதமான ஜீரண சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க குணப்படுத்திக்க மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யும் மாதுளம் பழம். மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய பாலிஃபினாலிக் கலவைகள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு பரிசோதிக்கப்பட்ட ஒரு ஆய்வில் மாதுளம் பழத்தை ஜூஸாக குடிக்கிறவங்களுடைய மார்பு வலியினுடைய அதிர்வெண் மற்றும் அதனுடைய தீவிரம் குறைந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இதய ஆரோக்கியத்தில் எப்போதுமே ஒரு பாதுகாப்பான விளைவை உங்களுக்கு உண்டு பண்ணும் அப்படின்றதால இதயம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை உங்களுக்கு வராமல் தடுத்து குணப்படுத்தி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கோங்க. மாதுளம் பழத்தை ஜூஸாகவும் எடுத்துக்கோங்க. இந்த மாதுளம் பழத்தை குறித்து நீங்கள் இன்னும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. மாதுளம் பழத்தில் நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கு. மாதுளையை நீங்கள் விதையோடு சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பல அத்தியாவசியமான விட்டமின்களுடைய சிறந்த ஆதாரமாக இருக்கு. குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கூட இந்த மாதுளம் பழத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட குடிக்கலாம். நீங்கள் ஜூஸாக குடிக்கும் போது சர்க்கரை சேர்க்காமல் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மாதுளம் பழத்தை நீங்கள் அந்த மாதுளம் பழத்தில் விதைகளை ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை சேர்க்காமல் குடிக்கிறது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்தி. உயர் ரத்த அழுத்த சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் அந்த மாதுளம் பழத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறதால அதனால் மருத்துவருடைய அறிவுரையின்படி நீங்கள் உங்களுக்கு ஹைபிரிட்
பிளட் ப்ரெஷர் ஹை பிபி இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் ஹை பிபி இருக்கக்கூடிய பேஷண்ட் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டாக்டர்ஸோடைய செக்கப் படி மருத்துவருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் படி நீங்கள் இந்த மாதுளையை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. ஒவ்வாமையே இந்த மாதுளம் பழம் உங்களுக்கு உண்டு செய்யாது அப்படின்னு சொன்னாலும் கூட, தாவர ஒவ்வாமை இருக்கிறவங்க அப்புறம் அந்த படை நோய் அல்லது மூச்சு திணறல் வருதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டறிஞ்சுக்குவாங்க. அப்படி உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாதுளம் பழம் சாப்பிட்றது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கல்லீரலில் உயர் கொழுப்புக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள், ரத்தத்தை மெழுக்கக்கூடிய மருந்துகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மருத்துவருடைய அறிவுரையின் படி தான் நீங்கள் இந்த மாதுளம் பழத்தை எடுத்துக்கணும், மாதுளம் பழத்தை ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய டாக்டருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் ரொம்பவே முக்கியம். இந்த ப்ராப்ளத்திலலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாக்டருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் முக்கியம். மருத்துவர்களின் அறிவுரையின் படி நீங்கள் உங்களுடைய அளவுகளை செக் பண்ணிட்டதுக்கப்புறம் மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் ஷுவராக முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். மாதுளம் பழத்தை ஜூஸ் ஆகக்கூடும் அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தினமும் நீங்கள் மாதுளம் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன்னுடைய சக்திகளை அதிகரித்து மூளையை சுறுசுறுப்பாக்கிடும். ஸோ நீங்கள் எந்த விதமான ஊக்குவிப்பும் தேவையில்லை. நீங்கள் மாதுளம் பழத்தை சாப்பிட்டா மட்டுமே போதும், உங்களுடைய நரம்புகளுடைய கடத்திகள் நரம்பு கடத்திகள் இயற்கையாகவே தங்களுடைய சக்திகளை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மூளை தன்னைத்தானே சுறுசுறுப்பாக்கும், ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை உணர செய்யும், ஞாபக சக்தியை அதிகரிக்க செஞ்சுக்கும். நீங்கள் அதுக்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கோங்க. அதோட அல்சைமர் மற்றும் மூளை கட்டிகள் வராமல் தடுக்கிறது பாதுகாக்கிறதுக்கும் அந்த மூளை கட்டிகளை சரி செய்கிறதுக்கும் மாதுளம் பழ ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மாதுளம் பழத்தை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளம் பழ ஜூஸை குடித்து வரும்போது குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி நன்றாக வளர்றதுக்கு துணை புரியும். ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பு பையை அது ஆரோக்கியமாக வைக்கும். ஸோ இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் தூண்டும். எலும்புகள் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். இதனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு சம்பந்தமான அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோய், எலும்பு சம்பந்தமான நோய்கள்லாம் வராமல் பெண்கள் அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். மாதுளம் பழத்தை நீங்கள் சாப்பிட்றதால உங்களுடைய ஈறுகள் மற்றும் பற்களில் மறைந்திருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன கிருமிகள்லாம் அழிக்கப்படும். ஸோ ஆரோக்கியமான முறையிலேயே நீங்கள் அதை வந்து கியூர் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எடுத்துக்கும்போது அந்த ஈறுகள் அப்புறம் பற்களில் மறைந்திருக்கக்கூடிய இந்த கிருமிகள்லாம் கொல்லப்படுறதால உங்களுடைய பற்கள் சார்ந்த ஈறுகள் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் வராமல் தடுக்கப்படும், அது குணமும் படுத்தப்படும். தினமும் நீங்கள் 100 mg மாதுளம் பழத்தை ஜூஸாக குடிச்சிட்டு வந்தீங்க மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கோங்க. மாதுளம் பழத்தை பிரித்து எடுத்து சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் மாதுளம் பழத்தை ஜூஸ் ஆகாது அதோடய விதைகளை ஜூஸ் போட்டு குடிங்க. அப்படி குடிக்கும்போது சர்க்கரை சேர்க்காமல் குடிங்க, அது உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியம். ஸோ மாதுளம் பழத்தை சாப்பிடுங்க, மாதுளம் பழத்தை ஜூஸ் குடித்து உங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை உங்களுடைய உடலை அதிகப்படுத்திக்கிட்டு பல விதமான நோய்களை குணப்படுத்தி பல விதமான நோய்களை வராமல் தடுத்து ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.